வணக்கம் மக்களே பிக் பாஸ் லைவில் நடந்த ஒரு சில அப்டேட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரவீனா வந்து ஒரு பக்கம் அந்த ஃப்ளவர் பெட் இருக்குது பார்த்திங்கன்னா அங்கே உட்காந்து கதறி அழுதுட்டுருக்காங்க என்னடா ஏதுன்னு அப்படின்றது பார்த்திங்கன்னா நான் வீட்டுக்கு போனோம் நான் இங்கே இருக்க மாட்டேன் எனக்கு வீட்டு காமிச்சிருங்க வீட்டுக்கு அமிச்சிருங்கன்ற மாதிரி ஒரு பக்கம் எமோஷனல் ஆகிட்டு அழுகுறாங்க என் அம்மா வேணும் அம்மாவை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அம்மாவோட ஃபீலிங்ஸ் வந்துடுச்சு போல் ஸோ அதுக்கப்புறம் அதான் மணி வேறு படுத்துறாரு அதான் எல்லாம் இருக்கும்ல நான் இருக்கல யாருமே வேணாம் போ நீயும் வேணாம் யாரும் வேணாம் கம்முன்னு போங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் எமோஷ்னல் ஆகிட்டு இவங்க ஒரு பக்கம் அழ ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரவினா கொஞ்சம் ஆறுதல் ஆகிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் மணிச்சந்திர ஆரமிஸ் என்னையா நடக்குது இங்கே நீங்கள் அழுகிற அதுக்கப்புறம் இந்த பொண்ணு அழுது என்ன தான் சொல்ல வரீங்க கடைசியில் அப்படின்ன மாதிரி ரெண்டு பேரும் ஆறுதல் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே கம்பேக் ஆகிட்டாங்க இந்த ஒரு விஷயத்தை பார்க்க முடிஞ்சுது அடுத்து தான் பார்த்தீங்கன்னா விசித்ரா மற்றும் விஷ்ணு கூட ஒரு கான்வர்சேஷன் நடக்குது மக்களே என்னென்னா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும்போது கேட்குறாரு விஷ்ணு இந்த வாரம் யார் எலிமினேட் ஆவா அப்படின்ற போது எனக்கே தெரியல கொஞ்சம் இந்தமாதிரி இந்த டாஸ்க்லாம் இருக்குது அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இருக்குது நான் கூட எலிமினேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி விசித்ரா சொல்கிறாங்க உடனே விஷ்ணு சொல்கிறார் நீங்களாம் எலிமினேட் ஆக மாட்டிங்க மேம் நீங்கள் வீக் வரையும் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது எனக்கு அப்படி தான் ஏன் என்னோட பெர்ஸ்பெக்டிவில் தோணுது என்ன நடக்குதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் விஷ்ணு சொல்கிறாரு இன்னொரு பக்கம் விசித்ரா வந்து யார் உங்களோட டாப் ஐ சொல்லுங்க அப்படின்னும்போது பார்த்தீங்கன்னா விஷ்ணு வந்து சொல்கிறார் என்னை பொறுத்தவரையும் என்னை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா அப்படின்னும் போது விசித்ராவா அதை சொல்லிடுறாங்க அவர் சொல்றதுக்கு முன்னாடி விசித்ராவே சொல்லிடுறாங்க மாயா வந்து ஒரு நல்ல பிளேயர் ஒரு ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ஸ் தான் சோ அந்த வகையில மாயா வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குது கேம்மை பொறுத்தவரையும் அப்படின்றத சொல்றாங்க அதுக்கப்புறம் ஜோவிகா கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அவள் டாப் செவன் டாப் எயிட்டுக்குள்ளே வருவாள் பட் டாப் கூட வருவாள்னு தெரியல பட் அதுக்கேற்ற மாதிரி கேமையும் ஸ்ட்ராட்டஜியும் பண்ணால் மட்டுமே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ன மாதிரி ஒரு கான்வெர்சேஷனும் அடுத்து விஷ்ணு நீ கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்குது விஷ்ணு நீ கூட இந்த வீட்டுக்குள்ளே டாப் ஃபைவ்ல வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்தளவுக்கு ஒரு கேப்பபிலிட்டி இருக்குது இதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது அப்படின்னமோன்னு கூல் சுரேஷும் கூட விஷ்ணு சொல்கிறார் கூல் சுரேஷ் கூட டாப் டென்னில் வந்துருவார் பட் அவர் எதுவுமே பண்ணாமல் அப்படியே காமா இப்போதிக்கு எல்லாருக்கிட்டேயும் நட்போட இருக்காரு மேபி அவர் நாமினேஷன் பண்ணால் கூட வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இங்கேயும் சொல்கிறாரு ஸோ நேற்று பூர்ணிமா கிட்ட சொல்லிட்டார் இன்னைக்கு விசித்ரா கிட்ட சொல்லிட்டார் ஸோ ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சொல்லியாச்சா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஷ்ணு இதையும் சொல்றாரு இந்த ஒயில் காரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் சூப்பராக இருக்காங்க இப்போதிக்கி ஸோ அதில் தினேஷ் வந்து கொஞ்சம் பாயிண்ட்டை பிடிச்சி பேசணும் பாயிண்ட் அடிக்கணும் அட்டாக் பண்ணணும் அப்படின்ற மோடில் தான் தினேஷ் இருக்கார் ஆனால் அர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னா அழுவுறது கொஞ்சம் அதிகமாக இருந்தது பட் இப்போ அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு அதுலேருந்து வந்துகிட்டே இருக்காங்க இந்த மாதிரிலாம் ஒரு விஷயங்கள்லாம் நடந்துகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி அர்ச்சனாவை பற்றி சொல்கிறாங்க ஸோ இப்போதைக்கு விஷ்ணுவோட டாப் ஃபைலில் பார்த்திங்கன்னா முழுசாக சொல்லி முடிக்கல மாயாவரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஷ்ணு அதை கூட சேர்ந்து மேபி ஒரு சொல்கிற கட கணக்கு படி பார்த்திங்கன்னா ஒயில் கார்ட்லேருந்து தினேஷோ அர்ச்சனா இந்த கேட்டகரி பட் அர்ச்சனாவெலாம் ஒரு டாப் ஃபைலே வைக்கல விஷ்ணு தரப்பில் வரையும் பட் விஜித்ரா அந்த ஃபேமிலி ரவுண்ட் வரையும் வைப்பாங்க இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் டீட்டெயிலாக போயிட்டு இருக்கு இதை பார்க்க முடிஞ்சது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஸ்டார் கோல்டு ஸ்டார் அப்படின்ற டாஸ்க் வந்து பத்தாவது வாரத்துக்குள்ள யார் அஞ்சு ஸ்டார் எடுக்கிறாங்களோ அவங்க வந்து ஒரு நாமினேஷன் ஃப்ரீயாக சந்திக்கலாம் அப்படின்னா மாதிரி அதுக்கு ஒரு லீட்ரு போர்டு மாதிரி வெளியே வந்து லீட்ரு போர்டு மாதிரி போட்டிருக்காங்க இது வந்து எட்டாவது வாரம் போயிட்டு இருக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது ஆக்சுவலாக அடுத்த வாரம் இல்லை அதுக்கு அடுத்த வாரம் இந்த ரெண்டு வாரத்துக்குள்ளே இன்னும் ரெண்டு ஸ்டார் வாங்கணும் இப்போதைக்கு லீடிங்கில் பார்த்தீங்கன்னா மணிச்சந்திரா தான் இருக்கார் இன்னும் ரெண்டு ஸ்டார் வாங்கினா மணிச்சந்திரா ஒரு நாமினேஷனில் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதுக்கான ஒரு தனி லீட்ரு போர்டு ஸோ அதில் ஒரு பெனிஃபிட் என்னென்னா மாருதி சூசிக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்க ஸோ அந்த ஸ்பான்சர் வந்து கடைசியில் யார் லீடிங்கில் இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு பரிசு கொடுக்க போகிறாங்களாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் லைவில் லைவ் நடந்துட்டு இருக்கு மக்களே அடுத்த அப்டேட் என்ன நடக்குதுன்றதை உங்ககிட்ட அப்டேட் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணிட்டு தொடர்ந்து